துதிப்பதின் ஓய்வதினை நேமேல் துதிப்பதின் ஓய்வதினை நேமே அண்டி நேருங்கி நூரே இன்று வரையும் தாங்கி அண்டி நேருங்கி நூரே இன்று வரையும் தாங்கி அன்றென்று வேண்டியதை அன்புடன் அழைத்து வைத்தார் அன்றென்று வேண்டியதை அன்புடன் அழைத்து வைத்தார் தேவதையா பொருளை துதிப்பதில் ஓய்வதில்லை நீமேல் துதிப்பதில் ஓய்வதில்லை நீமேல் கண்ணிகளுக்கு தப்பி கண்மணி போல என்னை கண்ணிகளுக்கு தப்பி கண்மணி போல என்னை என்னையே ஆதரித்து ஏகலை ஸ்தோத்தரிப்பேன் என்னையே ஆதரித்து ஏகதையே ஸ்தோத்தரிப்பேன் தேவதையா பருதை துதிப்பதில் ஓய்வதினை நீமேல் துதிப்பதில் ஓய்வதினை நீமேல் அன்னை தந்தையின் மேலாய் ஆதரித்தாரே தாங்கி அன்னை தந்தையின் மேலாய் ஆதரி தாரே தாங்கி என்னை தன் சொந்தமாக ஏற்று கொண்டா ஸ்தோத்திரமே என்னை தன் சொந்தமாக ஏற்று கொண்டா ஸ்தோத்திரமே தேவதையா பரனை துதிப்பதில் ஓய்வதினை நீமேல் துதிப்பதில் ஓய்வதினை நீமே வந்தவனே சுதாமே மகிமையின் தோன்றுகையில் வந்தவனே சுதாமே மகிமையின் தோன்றுகையில் மனவாட்டியாக நானும் வானத்திலே சேர்ந்திடுவேன் மனவாட்டியாக நானும் வானத்திலே சேர்ந்திடுவேன் தேவதையா பருணை துதிப்பதில் ஓய்வதில்லை நீமேல் துதிப்பதில் ஓய்வதில்லை நீமேல் எப்படி போற்றுவேனோ என்றும் நேசரே எப்படி போற்றுவேனோ என்றும் நேசரே ஏத்தியே எப்பொழுதும் ஸ்தோத்திரங்கள் நேரெடுப்பேன் ஏத்தியே எப்பொழுதும் ஸ்தோத்திரங்கள் நேரெடுப்பேன் தேவதையா பருணை துதிப்பதில் ஓய்வதில்லை நீமேல் துதிப்பதில் ஓய்வதில்லை நீமேல் அற்புத கருத்தைக்கு நடிகரை காத்து நினைத்தார் அற்புத கருத்தைக்கு நடிகரை காத்து நினைத்தார் அனுதினம் சாற்றிடுவேன் நண்பருக்கு ஸ்தோத்திரமே அனுதினம் சாற்றிடுவேன் அன்பருக்கு ஸ்தோத்திரமே தேவதையா பருணை துதிப்பதில் ஓய்வதினை நீமேல் துதிப்பதில் ஓய்வதினை நீமேல் அண்டி நெருங்கி நோரே இன்று வரையும் தாங்கி அண்டி நெருங்கி நோரே இன்று வரையும் தாங்கி அன்றென்று வேண்டியதை அன்புடன் அழித்து வைத்தார் அன்றென்று வேண்டியதை அன்புடன் அழித்து வைத்தான் அண்டி நெருங்கினோரே இன்று வரையும் தாங்கி அண்டி
சோதராம் 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 ஆண்டவரே சோதரமப்பா சோதர 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 சோதரம் 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 பரிசுத்தரே சோதர 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 ஹலேலூயா சோதரம் 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 தேவரீர் ஹலேலூயா 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 தினம கரம கதினமன 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 கதின தினமனம் தினமனம் திரானியா அலலோயா தோதர 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 பரிசுத்தரே தோதர 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 ஆண்டவரே பரிசுத்தர் 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 அமேன். கத்தோடைய சமோதகாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோதரான் 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 தோதரா தோதராம் ஸ்தோதராம் 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 அமேன். இந்த மாதத்தின் கடைசியில் ஒரு கூடி ஒரு தெய்வம் கட்டளையிட்டார், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோதரா தோதரான் 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 சோதரான் 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 இந்த வருஷத்தை துவக்கின நாம் 10 வருட மாதங்களை முடிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தார், அதற்காக ஸ்தோதரம் பண்ணுவோம். சோதரான் 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 ஒழுங்கான இருக்கு அமைதான் சோதரான் 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 சோதராம் 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 எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் தங்களுடைய ஓட்டங்களை முடித்து கொண்டிருக்கும் பொழுது ஜீவனுள்ளோர் தேசத்திலே தேவன் நம்மை வைத்து பாதுகாத்து பராமரித்து வருகிறார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோதரா 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 சோதராம் 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 ஸ்தோதராம் 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 நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயவையும் பாராட்டினார், அவருடைய பராமரிப்பு நம்முடைய ஆவியை காப்பாற்றி வருகிறது, அதற்காக ஸ்தோதரம் பண்ணுவோம். சோதரா 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 சோதராம் 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 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அப்படினால் இம்மட்டுமாய் பாதுகாத்தார். யாக்கோபின் புத்திரரே நீங்கள் நிர்மூலமாகவில்லைன்னு சொல்லியிருக்கிறது, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, இன்றைக்கு நாம் நிலைத்திருக்கிறது அவருடைய தயவு, அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவா. தோதரா 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 தோதராம் 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 சோதராம் 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 ஸ்தோதிரம் 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 மெய்யாகவே நம்முடைய காலங்கள் அவருடைய கரங்களில் இருக்கிறது, அதற்காக ஸ்தோதிரம் பண்ணுவோம். சோதிரம் 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 ஸ்தோதிரம் 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 சோதிரம் 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 தேவன் நம்மை நடத்தின விதங்களை சிந்திக்க அதற்காய் மகிமைப்படுத்த அதற்காய் தேவனை உயர்த்த ஆண்டவருடைய நாமத்தில் அவரை உயர்த்தி சொல்ல கத்திருந்த இரவு வேளையில் நம்மை கூட்டி சேர்த்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோதிரம் 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 நம்மை தொடருவேன், பிடிப்பேன், பங்கிடுவேன், கொள்ளையாடுவேன், என் ஆசை அவனிடத்தில் திருப்தியாகும் என்று ஒவ்வொரு நாளும் சத்துரு நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். ஆனாலும் கூட பின்தொடர்ந்து வருகிற வல்லமையே கத்தர் ஒவ்வொரு நாளும் அன்றன்றைக்கு அழித்து கொண்டு வந்து இன்றைக்கும் கத்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
அமேன். சத்ரு ஆச்சரியப்படுகிறான், இன்னும் இவன் இருக்கிறான் என்று. நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது, நாம் இன்னும் இருக்கிறோம் என்று. அது பெரிய தேவனுடைய கிருபை. அதற்காக ஸ்தோத்திரம் என்னவாம். அமேன். கூடுகை முழுவதும் தேவ சமூகம் ஆளுகை செய்ய முடியாது, ஸ்தோத்திரம் என்னவாம். ஒரு நன்றியுள்ள இருதயத்தை எல்லாருக்கும் தர முடியாது, ஸ்தோத்திரம் என்னவாம். நல்ல ஒரு ஜபாவியை தெய்வம் தர முடியாது, ஸ்தோத்திரம் என்னவாம். வாக்கு தத்தங்களையும் வார்த்தையும் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் தெய்வம் தர முடியாது, ஸ்தோத்திரம் என்னவாம். சென்று என் முன்பாக போனவர்கள் சிந்தாய்க்குதான தேவன் பக்தியின் ஜீவனுக்கு எல்லாவற்றையும் எல்லாம் வந்துவிட்டார்கள். ஸ்தோத்திரம். அளவில்லாத செய்த எல்லா நண்பருக்கு என்னுடைய இருதயத்தின் ஆழ்ந்த அன்று தேவன் நன்றி செலுத்துகிறோம். தாவேதமாக இருந்த ஜனத்தை மடத்தில் போற்படுத்த ஆசிரியர்களும் புதிய வார்த்தைகளை ஆசிரித்தார். இப்பொழுது நடந்தான கொடுத்த கத்தில் ஆசிரித்தார். என்னை நல்ல ஆலோசனை கத்தராக இருந்து ஏற்பட்டு நடத்தும் ஒரு சமத்தில் வந்தது நல்லது என்று சொல்லும்படியாய் கத்தில் உதயச்சி கீர்களை கத்தில் ஒப்படைகிறோம். ஆமே காரு மலையாளம் 346 ஏசு இன்னும் இன்னும் நல்லவன். ஏசு இன்னும் இன்னும் நல்லவனல்லோ, இன்னே நடத்துவான் வல்லவனல்லோ. ஏசு இன்னும் நல்லவனல்லோ, என்னை நடத்துவான் வல்லவனல்லோ. எல்லா காலத்தும் எல்லா நேரத்தும் தனலாய் துணையாய் கூடையுண்டல்லோ. எல்லா காலத்தும் எல்லா நேரத்தும் தனலாய் துணையாய் கூடையுண்டல்லோ.
தமிழ் 471 எந்தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அன்பரை போற்றிடுவே.
Oh, no.
ஹரி விலப்த் ஹரமகர Hallelujah. அமேன் 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 அமேன். ஆம், பாட்டு முடிஞ்சிருச்சா? முழங்கால் போடுங்க. பாட்டு முடிஞ்ச உடனே முழங்கால் போடணும். பேக்க மாதிரி உட்காந்துடக்கூடாது. ஹலலூயா 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 அமேன் 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 ஹலலூயா ரிபா கடா பக்கடா பக்கா சிரா பக்கா சுரானியா அமேன் 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 ஹலலூயா ரிபால பக்கடா பக்கடா பக்கா சுரா சிடி பிகடி பிகடா பக்கடி பிகடா பங்கா சுரா Hallelujah.
சர்வ வல்லவரே சுடமாகரே நிமான ஹசே ரமானியா ஹலலூயா தேவன் நம்மை அதிசயமாக நடத்தி வந்த வழிகளை நாம் சிந்திக்கணும். சும்மா நின்றுட்டு இருக்கக்கூடாது. நல்ல முழங்கால் போட்டிருக்கிறோம், நல்லா மனப்பூர்வமாக கண்ணை மூடி நல்லா இந்த மாதத்தில் தேவன் செய்த நம்மை நடத்தி வந்த வழிகளை நினச்சி பாருங்கள். அவர் கொடுத்த கிருபைகளை நினச்சி பாருங்கள், அவர் கொடுத்த சுகத்தை நினச்சி பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து கொண்டு வர்றாரு. அதில் நல்லா நல்லா துதியுங்க. ஆமே உங்களை அதிசயமாக நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள். ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. ஆமென் 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 ஆமென். ஒரு சாலி மெனி சாலி சே மேரா சாரி ஆரி சோதர சோதர அண்டோரு திரு மகிட மிகிட மிகிட மல கத்துட மல கத்துட மல கத்துட சோதர நீர் கொடுத்த தூதுகளுக்காய் தப்பு வச்சதுக்காய் தாங்கினதுக்காய் இந்த போலீஸ் கேஸில் ஒன்று உள்ள வாக்குனதுக்காய் அண்டவரே கேஸ்லாம் ஜெயமாய் அவளை உள்ளதுக்கு வச்சதுக்காய் அண்டவரே எல்லா வல்லமை முறியடி வைஜபி வல்லமை முறியடித்ததுக்காய் ஸ்தோத்திரா. எல்லா வல்லமனை தட்டத்தை நிறுத்தினதுக்காய் ஸ்தோத்திரா. கொடுத்த சுகங்களுக்காய் விடுதலைக்காய் ஆரோக்கியத்துக்காய் அபிஷேகத்துக்காய் ஐஸ்வர்யத்துக்காய் சந்தித்ததுக்காய் பிரயாணங்களில் கூட இருந்ததுக்காய் தப்பு வைத்ததுக்காய் கண்களில் தயவு கிடைத்தது. கிடா வலா கரா வலா ஸ்தபா
நாம் அந்த 9 குஷ்டரோகிகள் அல்ல, நாம் அந்த 1 குஷ்டரோகி. வாசிங்க, 10 குஷ்டரோகிகளை அனுப்பினார் இயேசு, போங்க ஆசாரியனுக்கு காண்பீங்கன்னு சொன்னார். ஆனால் ஒருத்தன் தான் திரும்பி வந்தான். வாசிங்க, லூக்கா பட்டுனே, அவன் ஒருத்தன் தான் திரும்பி வந்து உரத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தினான். மற்ற யாரும் அங்கே வரல. எங்கே இருந்தாலும் எடு, அவன் ஒரு ஆள் தான் திரும்பி வந்தான், மற்ற யாரும் திரும்பி வரல. ஒருத்தன் மட்டும் வந்து உரத்த சத்தமாக இயேசுவின் கா பாதத்தில் விழுந்து தேவனை மகிமைப்படுத்தணும். என்ன தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு. 15 கண்டு, லூக்கா 17:15 அவர்களில் தான் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்திற்கே முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோத்திரம் செலுத்தினான். இதுதான் முக்கியம். கண்ணை மூடுவோம். மற்றவங்களாம் இப்போ எத்தனையோ விசுவாசிகள் இருக்காங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் எங்கேயோ கிடக்கிறான். நம்ம கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் நல்ல சத்தமாக. அதுக்காக ஊரெல்லாம் கூப்பிடணும்னு இல்லை, உன் உள்ளத்தின் ஆத்துமா சத்தமிடட்டும். உன்னுடைய உயிர் தேவனை நோக்கி கூப்பிட்டு தேவனை மகிமைப்படுத்தட்டும். முழு மனதோடு கத்திர கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணு. அவன் முகங்குப்புற விழுந்து தேவனுக்கு சத்தமாய் ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென். அவன் சமாரியன். ஹலலூயா. நீ ஒரு நல்ல சமாரியனாய் மாறுவாயாக. ஆமாம். கொஞ்ச நேரம் எல்லா ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும், ஆண்டவரே நீர் என்னை இந்த 10 மாதம் 31 தேதி இந்த கடைசி நிமிடங்களில் ஜீவனோடு உம்முடைய சபையில் கொண்டு வந்து சந்நிதியில் நிறுத்தினீரே, அதுக்காய் துதிக்கிறேன். ஹலலூயா. உனக்கு வைத்த கண்ணிகள் ஏராளம், ஆனால் கர்த்தர் கண்ணிகளை தெரிக்க வைத்தார். உனக்கு விரித்த வலைகள் ஏராளம், கர்த்தர் எல்லா வலைகளையும் கிழிந்து போக பண்ணினார். உனக்கு வெட்டின குழிகள் ஏராளம், கர்த்தர் அந்த குழிகளில் அந்த வல்லமைகளை விழ வைத்தார். ஹல்லேலூயா. உன்னோடு மோதின சக்திகள் ஏராளம், கர்த்தர் அந்த வல்லமைகளை நொறுக்கி போட்டார். ஜயம் ஜயம் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். நாங்கள் வந்து நம்ம இத்தனை வருஷம் நம்மளை உயிரோடு வச்சுருக்கிறாரு, இவ்வளோ தூரம் வந்திருக்கிறார், கொண்டு வந்திருக்கிறாருன்னா நம்ம எவ்வளவு ஸ்தோத்திரம் செலுத்தணும். இந்த ஜனத்தை நான் எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வரல். நம்ம ஏற்படுத்தினது அதுக்கு தான், படைத்தான் மனுவை தனக்காக தான்.
தன்னை வணங்க. ஆண்டவரை துதிக்கிறதுக்கு தான் நம்மளை ஏற்படுத்தினார். பட் நம்ம இன்னும் அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி முடிச்சிட்டோமா? நமக்கு தேவன் செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சிட்டோமா? வாசிங்க வசனம், உன்ன தேசன கேட்கலையா, நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்க யாரு? கடனாளிகள். கடன் அடைச்சிட்டிங்களா? 1900 எப்பமோ நம்ம பிறந்தோம். இப்போ நம்ம 2022 வந்து உட்காந்துருக்குறோம். 10வது மாதம் முடிஞ்சிச்சு. ஸ்தோத்திர கடனை முடிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். பேங்க்கில் மட்டும் ஒழுங்காக பணம் கட்டிடுறீங்க, இஎம்ஐ கட்டிடுறீங்க, அப்படிதானே? அதெல்லாம் ஒழுங்காக கட்டிடுறீங்க, அப்படிதானே? கட்டிடுறீங்களா இல்லையா? அதெல்லாம் ஒழுங்காக கட்டிடுறீங்க, கடனை அடைச்சிடுறீங்க, உலக பிரகாரமான கடனை கட்டிகிட்டு கிடக்குறீங்க சாகுற வரைக்கும். ஆனால் பைபிள் சொல்கிறது, ஸ்தோத்திரிக்க நீ கடனாளி. ஆசை நான் சொன்னது என்ன? நீ 1வது அதிகாரம் 1 தேசலோனிக்கேயர் 1:3-4 வைப்பார். என்னாச்சு உனக்கு இன்றைக்கி? என்ன பேட்டரி ஃபுல்லாக டவுன் ஆகி போய் வந்துருக்குற? ஜபம் போயும் பண்ணாமல் வந்துட்டு ஆ நாங்கள் ஸ்தோத்திரிக்க 1:3 1:3 மற்றவங்களுக்காகவும் தோத்திரம் பண்ணணும், நமக்காகவும் தோத்திரம் பண்ணணும். அந்த தோத்திரிக்கிறதுக்கு நம்ம கடனாளிகள். எல்லாம் கொஞ்ச நேரம் அந்த கடனை செலுத்துவோம். ஹல்லேலூயா. முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஆபேல் விஷயத்தில் கர்த்தர் சொன்னார், அவன் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுதுன்னு. உன் ரத்தம் இப்போ தெய்வத்தை நோக்கி கூப்பிடணும். உனக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும், ஏசு நமக்காக தன்னுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் சிந்தினார் இல்லையா, இப்போ நம்முடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் தேவனை நோக்கி கூப்பிடணும். ஹல்லேலூயா. தேவனை உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆமே. சரபல கரபக திடுவி கரபக ரபல கரபி ரபல பரி பல பரி பல கரபலம் சிதம் தினானி மங்கரம் என சுமிதன மனகது நகரபானியா. அடோரு 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 அல பக்கர பல சமீர பல ஹைவில பல துரா என்னுடைய ரத்தம் உண்மை கூப்பிடுகிறது, என்னுடைய ஆத்மா உண்மை துதிக்கிறது, என்னுடைய ஆவி உண்மை துதிக்கிறது, என்னுடைய சரீரம் ஆவினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துகிற என் ரத்தம் உண்மை துதிக்கிறது ஆண்டவரே. சோதரம்
சோதராம் 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 நடத்திய வழிகள் நோக்கிடுவாயவர் நல்கிய திருவைகள் நினைத்திடுவா நடத்திய வழிகள் நோக்கிடுவாயவர் நல்கிய திருவைகள் நினைத்திடுவா ஆவதில் அடைக்கிறோம் அழைத்தருமை இயேசு அல்லா நடத்திய வழிகள் நோக்கிடுவாயவர் நல்கிய கிருபைகள் நினைத்திடுவா நடத்திய வழிகள் நோக்கிடுவாயவர் நல்கிய கிருபைகள் நினைத்திடுவா அல்லேலூயா ஆமென் நாம் ஒவ்வொருவரும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் தேவன் நடத்துகிறார். எல்லாரையும் ஒரே விதத்தில் அவர் நடத்துகிறதில்லை.
ரெண்டு சாமுவேல் 22:47 நாம் பார்க்கும்போது, என் கண்மலையானவர் என் கண்மலையாகிய தேவனானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. நம்முடைய ஊழியம் அதுதான், நம்முடைய கண்மலையை நாம் உயர்த்தணும். அதான் நம்முடைய ஊழியம். குடும்பம் குடும்பமாக இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய மற்ற இடங்கள்லாம் மந்தண்டு பிரேயருங்கிறது சிறப்பாக நடக்கும். சில இடங்கள்லாம் 6-8 நடந்துருச்சு, 6-8 நடந்துருக்கு. அது எப்படி சரின்னு எனக்கு தெரியல, சூழ்நிலைக்காக அப்படி செஞ்சுருக்காங்க. ஆனால் நாம் இப்போ குடும்பம் குடும்பமாக கத்தரை துதிக்கணும், நல்லா துதிக்க வேண்டிய ஒரு காலம். 135 சங்கீதம் 19:20-21 வசனங்களை பார்க்கும்போது, நீ குடும்பமாக, நீ ஆரோன் குடும்பமாக, லேவி குடும்பமாக, இஸ்ரவேல் குடும்பமாக, எந்த குடும்பமாக இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் கத்தரை துதியுங்க. ஊழியக்காரங்க கத்தரை துதிக்க வேண்டும். 21 வசனம், சியோனிலிருந்து தோத்திரம் உண்டாவதால். இப்போ இன்றைக்கெல்லாம் இந்த ஸ்பீக்கர்லாம் இருக்குது, இந்த ஸ்பீக்கர்லேயே ஆம்ப் பில்ட் பண்ணிடுவாங்க. தனி ஸ்பீக்கர் மட்டும் இல்லை, அதுலேயே ஆம்ப் இருக்கும். அதெல்லாம் நம்ம ரூம்லலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி சியோனை கத்தர் துதியினால் நிறைச்சி வச்சிடுறார். சங்கீதத்தில் நீங்கள் சியோனிலே உமக்கு துதியானது அமைந்து காத்திருக்கிறார். சியோனில் ஆண்டவர் சியோனை உண்டு பண்ணும் போதே வாசிங்க, 60 கத்தரை துதிக்கணுங்க. இந்த வீண் பேச்சு வெட்டி பேச்செல்லாம் விட்டுட்டு கத்தரை துதிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு வேணும். ஒரு கட்டம் வந்தபோது யுத்தத்துக்கு போகணுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதாவது சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் ஒரு யுத்தத்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அது சரியா தப்பா அப்படின்னு எலியேசரை அனுப்பி அதை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. அவன் போய் வெரிஃபை பண்ணிட்டு வரான். போயிட்டு வந்துட்டு யோசுவாவின் காலத்தில் அவன் சொல்கிறான், இல்லை அங்கே ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு பிரச்சனை கிடையாது, யுத்தம் தேவையில்லைன்ட்டான். அப்போ ஜனங்க சொன்னாங்க, யுத்தத்தை நீ யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற பேச்சை விட்டுட்டு எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. வாசிங்க, யோசுவா 22:33. சண்டை போடணும், யுத்தம் பண்ணணும், பிரச்சனை பண்ணணும், அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். நீங்கள் வந்து அதை பண்ணணும், இதை பண்ணணும், வெட்டணும், முறிக்கணும், விட்டுறக்கூடாது, கேட்டு பிடிச்சிடறவங்க விட்டா அத்தா அத்தா வந்துலாம் பிடிக்கக்கூடாது. நாம் வந்து இந்த நாட்களில் எல்லா யுத்தம் பண்ணுவோம் என்கிற பேச்சை விட்டு விட்டு அவர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுதான் நம்முடைய டைம். நம்ம வந்து இந்த மாதப்பிறப்பை கொண்டாடுறவங்க கிடையாது. மாதப்பிறப்பு நமக்கு என்னது கிடையாது, ஃபங்க்ஷன் கிடையாது. பட் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு ஒரு சான்ஸாக நம்ம என்ன செய்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தில் ஒருத்தன் போனானா, அங்கே பயங்கர ஆக்டிங்காக இருந்துச்சா, பயங்கர ஆக்டிவாக இருந்துச்சு. எல்லோரும் வந்துட்டு போய்கிட்டு ஜபம், ஜபக்குறிப்புகள் வருகிறதும் பதிலுக்கு தூதர்கள் கொண்டு போய் சேர்க்கறதும் இப்படி பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு செக்ஷனில் பார்த்தா ஒரு தூதன் உட்காந்துருந்தானா, இது என்ன பிரிவுன்னு கேட்டாங்களா, இதுதான் நன்றி செலுத்தும் பிரிவு. ஜனங்கள் வாங்குறதுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டமாக இருக்கிறான், தேவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதில் இன்ட்ரெஸ்டாக இல்லை, அப்படிதானே. நீங்கள் கூட பாருங்கள், 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒருத்தங்கிட்ட காத்திருந்து பார்த்துப்பீங்க, பேசுவீங்க, முடிஞ்சு போகும்போது என்ன செய்வீங்க, ஸ்தோத்திரம், ஒரே வார்த்தை, எல்லாம் தேங்க்ஸ், முடிச்சு போயிடுவோம். வாங்குகிற வரைக்கும் தான் நம்ம தலைகளில் நிற்போங்க. முடிஞ்சிச்சுன்னா நமக்கு ஸ்தோத்திரம் கூட பண்ணுறதுக்கு மைண்ட் வராது. நன்றி கிட்ட ஒரு தன்மைகள், இது நாபாலுக்கு இருந்தது. அவனுடைய ஆடுகளை எல்லாம் அந்த தாவீதும் அவனுடைய ஜனங்களும் சேதப்படுத்தாமல் மதில் போல் காப்பாற்றினாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு ஆடு கொடுக்கறதுக்கு மைண்ட் இல்லை.
அவனுடைய நன்றி கெட்ட இருதயம் இருளடைந்தது. அவனுடைய இருதயம் எப்படி மாறிடுச்சு? கல்லாய் போய் செத்தே போயிட்டான். தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் நல்ல கத்தரை துதிக்கணும். யுத்தம் பண்ணணும், அங்கே போகணும், இங்கே போகணும், ஊர் சுத்தணும், எல்லாம் விட்டுணும். மாத ரீதியாக தேவசமூகத்தில் வந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு யுத்தம் முடிஞ்சதுன்னா அன்றைக்கி ஜனங்க என்ன பண்ணாங்க? ரெண்டு நாளாகமத்தில் பாருங்கள், ஒரு யுத்தம் முடிஞ்ச உடனே ஜனங்கள் பெராக்காவில் கூடினார்கள். எல்லோரும் பெராக்காவில் வந்து கத்தரை மகிமைப்படுத்தினார்கள். அதனால் அந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்லுங்க? ரெண்டு நாளாகமும் 20:26. ஒரு பெரிய யுத்தம் முடியுதுங்க. மூணு விதமான சக்தி போராடுது, அம்மோன், அடுத்து சேயீர், அடுத்து மோவாப். மூணு சக்தி போராடுது. இப்போ பாடி துதிச்சு ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சு முடித்தவொடனே அப்படி வீட்டுக்கு போகல. ஜெயிச்சு முடித்தவொடனே அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யுத்தத்தை கத்தர் தொடங்கி ஜெயத்தை கொடுத்துட்டார். இப்போ ஜெயம் கிடச்சி எல்லாம் முடிஞ்ச உடனே ஜனங்களெல்லாம் எங்கே வந்து சேர்ந்தாங்க? ஒரு மாதமெல்லாம் கத்தர் உன்னை நடத்தினார். நீ தேவ சமூகத்தில் வந்து இந்த பெராக்காவெலாம் என்ன செய்யணும்? கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும், படுத்துக்கூடாது. ஒரு மாதங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த தேவ சமூகத்தில் நீ வந்து உட்காந்து கிடக்கணும் ஒரு மாதமெல்லாம். அந்த யுத்தம் முடிஞ்சிருச்சு, 31 நாள் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அந்த யுத்தம் முடிஞ்ச உடனே ஜெயித்த உடனே அந்த ஜனங்கள் எங்கே வந்தாங்க? 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். நீ ஸ்தோத்திரம் செலுத்தணும், அதுதான் நம்முடைய கடமை, அதுதான் நம்முடைய ஊழியம். இன்றைக்கி நம்மில் அநேக அந்த வேலையை செய்கிறதில்லை, அதுதான் பிரச்சனையே. நம்ம எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணுறோமோ அவ்வளவு தேவனத்திலிருந்து மறுபடியும் நான் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த மாதத்துக்கு சேர்த்து ஸ்தோத்திரம் பண்ணலாம், புரியுதா? இந்த மாதத்தில் ஃபுல் ஸ்தோத்திரம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் உனக்கு எரிகோ கோட்டை விழுகிறதுக்கு விழுந்த பிறகு ஸ்தோத்திரம் பண்ணுறது கிடையாது. சொல்லுங்கள், எரிகோ கோட்டை விழுகிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? துதிக்கணும், அவன விழும். இந்த மாதம் நீ ஃபுல்லாக இப்போ இந்த கடைசி டைம் ஃபுல்லாக ப்ரைஸிங்கில் கொண்டு அடிச்சிட்டீங்கன்னா அடுத்த மாதம் உனக்கு இருக்கிற முன்னால் இருக்கிற எரிகோ கோட்டையெல்லாம் நினைஞ்சிக்கிட்டே இருக்கும், விழுந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு பெற்றுக்கொள்ள தெரியல, அந்த ஃபார்முலா தெரியல, அதுதான் பிரச்சனை. ஜெயத்தின் ஃபார்முலா நமக்கு தெரியல, விடுதலை ஆசீர்வாதத்தின் ஃபார்முலா நமக்கு தெரியல. நம்ம என்ன நினைக்கிறோம்? கிடைச்ச பிறகு துதிக்கிறோம்னு நினைக்கிறோம். இல்லை, கிடைக்கிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? அதுக்காக நாம் துதிக்க வேண்டியது கடமை. 2 நாளாகமும் 5:13 பாருங்கள். பார்த்தீங்களா எல்லாரும் ஊழியக்காரங்க விசுவாசிகள் எல்லாம் பூரிகை தார தப்பட்டெல்லாம் அடித்து கத்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தி வந் சோத்திரிக்கையில் என்ன நடந்துச்சு? கத்தர் கத்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் ஸ்தோத்திரிக்கையில் என்ன நடந்துச்சு? கத்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது, நிறையப்பட்டது. அப்படி ஒரு அபிஷேகம் இருக்குது துதியில். துதி நாவி, துதி வந்து ஒரு ட்ரெஸ்ஸு. துதிக்கலன்னா நீ நிர்வாணி. துதி என்னது சொல்லுங்க? துதி என்னது? அது ஒரு ஆடை. வாசிங்க. துதியின் உடை. துதி வந்து ஒரு ட்ரெஸ்ஸு. நீ என்னைக்கு துதிக்கலையோ அன்னைக்கு நிர்வாணின்னுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ இந்த மாதத்தில் கத்தர் உங்களை பல விதங்கள் நடத்தியிருப்பார். தேவ ஜனங்கள் வேதத்தில் பார்க்கும்போது பல காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காங்க. நம்ம அதில் ஒரு 10 இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு 10 காரியம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் எதுக்காக பண்ணணும்? நாட்கள் நீடிக்குமானால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம்.
ஆதியாகமம் 14:20 ஆதியாகமம் 14:20 யாரு? உன் கை, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். முதல் ஸ்தோத்திரம் இது. இந்த மாதத்தில் கர்த்தர் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தாரா அப்படின்னா நீ என்ன செய்யலாம்? இது யார் சொல்கிற வார்த்தை? மெல்கிசேதேக் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவனுடைய ஆசாரியன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீதியின் ராஜா சொல்லுகிற வார்த்தை, சமாதானத்தின் ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தை, எருசலேமின் ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தை. மெல்கிசேதேக் அவன் சொல்கிறான், உன் சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். உனக்கு ஒருவேளை தெரியாது, ஆனால் இந்த மாதத்தில் உனக்கு விரோதமான எத்தனையோ சத்துருக்களை கர்த்தர் அழிச்சிட்டார். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சில யுத்தங்கள் நமக்கு முன்னால் வரும், சில யுத்தங்கள் நம்முடைய யுத்தங்கள் தான், சில யுத்தங்கள் நம்முடைய மத்திய நமக்கு முன்னால் வரும், நம்ம யுத்தம் பண்ணணும். சில யுத்தங்கள் நமக்கு மேற்கொள்ள முடியாத யுத்தங்களை யாருக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி யார் ஜெயிக்கிறா சொல்லுங்கள்? ஆண்டவர் அந்த யுத்தத்தை நான் எடுத்துக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, இந்த யுத்தம் சொல்லுங்கள், இந்த யுத்தம் என்ன கிடையாது, ஓ இது இல்லை நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் நம்ம யுத்தம் தான் அது, நம்மளால் முடிஞ்ச யுத்தத்தை மட்டும்தான் கர்த்தர் நம்ம முன்னால் கொண்டு வராது. நமக்கு முடியாத யுத்தத்தை யார் பார்த்துக்கிறா? அவர் பார்த்துக்குவார். இதுதான் உண்மை. அதனால தான் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இஸ்ரேல் புத்திரரே நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக என்ன செய்வேன், யுத்தம் பண்ணுவேங்கிறார். முடிஞ்ச யுத்தத்தை மட்டும்தான் நம்மகிட்ட கொண்டு வருவார். உனக்கு அந்த யுத்தத்தில் நிற்க முடியும் அப்படின்னு கிருபை இருக்கா? உனக்கு ஜெபிச்சிருவியா? நீ தாக்கு பிடிச்சிருவியா? நீ வின் பண்ணிடுவியா அப்படிங்கிறத பார்ப்பார். உனக்கு அளிக்கப்பட்ட கிருபை, உனக்கு அளிக்கப்பட்ட அழைப்பு, உனக்கு அளிக்கப்பட்டதான வல்லமை, இந்த அபிஷேகத்தில் இப்போ இருக்கிற பரிசுத்தத்தில் இவன் வின் பண்ணிடுவான் அப்படின்னா அந்த யுத்தத்தை உனக்கு முன்னால் கொண்டு வருவார். நீ ஈஸியாக அடிப்பேன். உனக்கு முடியாது அப்படின்னு தெரிஞ்சால் ஓகே நான் பார்த்துக்கிறேன்ட்டு யார் யார் நிற்பா? தெய்வம் முன்னால் நின்று அடிப்பார். இதுதான் சத்தியம். முதலாவது, ஒன்று, உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, ஆதியாகமம் 24:27 அவன் சொல்றான், என் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அதுக்கு ரீசன் சொல்றான், கிருபையை விளக்கவில்லை, உண்மையை விளக்கவில்லை, என்னை விட்டு நீக்க என்னை விட்டு நீக்கவில்லை, ஆபிரகாமை விட்டு நீக்கவில்லை. இந்த மாதத்தில் கிருபை நீங்க இருந்தா என்ன இருக்கும்? ஆண்டவர் உண்மை உள்ளவர், உன்னை அழைத்தவர், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் தன்னுடைய உண்மையை உன்னை விட்டு என்ன செய்யலை, நீக்கலை. நீக்க இருந்தார்னா கிளாஸ் முடிஞ்சிச்சு, கதை முடிஞ்சது, சாப்டர் க்ளோஸ்ட். கிருபை நீக்கப்பட்ட மனுஷன் யார்? சவுல். முடிஞ்சு போச்சா? தற்கொலையில் தான் போய் நின்றுச்சு, அதுவும் ஜெயமாக முடியலை. ஒருத்தன் கொலை செஞ்சு தான் முடித்தான், தற்கொலையாக போய் அதுவும் முடியாமல் போய் கொலையில் தான் முடிஞ்சுதான் வாழ்க்கை. தயவு செய்து நாம் அப்படி போகக்கூடாது. அந்த எலியாசர் சொல்கிறான், ஓ ஆபிரகாமின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் என் எஜமானை விட்டு கிருபையை நீக்கவில்லை, அவருடைய உண்மையை அவரை விட்டு நீக்கவில்லை. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் தன்னுடைய கிருபையை நம்ம விட்டு நீக்காமல் இருந்தார். இதெல்லாம் பெரிய சாதனைகள், கிருபையின் சாதனை. நீக்கியிருந்தார்னா முடிஞ்சுது, ஒரு செகண்ட் தாங்க, பட்டன் தட்டிட்டு போயிடுவான் பிசாஸ், தள்ளி விட்டுருவான். ஒரு செகண்டில் உன்னுடைய அபிஷேகம் போயிடும், உன்னுடைய வாழ்க்கையே போயிடும். ஆண்டவர் தன்னுடைய உண்மையை நீக்கவில்லை. நாம் உண்மையில்லாவிட்டாலும் அவர் எப்படி இருக்கிறாரு? உண்மையாக இருக்கிறார். அவர் சொன்னதில் இதுவரைக்கும் மாறினதே கிடையாது, சொன்னால் சொன்னது தான். ஒரு விசை சொன்னார், அவருடைய வார்த்தைகள் மாறுறதே இல்லை. ஆபிரகாமே கூப்பிட்டார், ஆபிரகாம்கிட்ட சில புத்தி இனங்கள் வந்துச்சு, பலவீனங்கள் வந்துச்சு, மதியினங்கள் வந்துச்சு, அறிவீனங்கள் வந்துச்சு,
வந்துச்சா இல்லையா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பல தோல்விகள் இருந்துச்சு, ஆனால் ஆண்டவர் அவனை விட்டு கிருபையை நீக்கவில்லை, தன்னுடைய உண்மையை அவனை விட்டு நீக்கவில்லை. இந்த மாதத்தில் கர்த்தர் தன்னுடைய கிருபையையும் தன்னுடைய உண்மையையும் நம்மை விட்டு நீக்கலை. அந்த நன்றி, அந்த தன்மையை உணர்ந்தீங்கன்னா நான் கொடுக்குற டயத்தில் நீங்கள் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆண்டவரே சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணு சொன்னீரே. அதனால தான் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுது மோசையை சொல்லுவான், இப்படி சொன்னீரே, எதை அவருக்கு ரிமைண்டர் கொடுப்பான், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னீரே, விடமாட்டான், சொன்னீரே சொன்னீரேனே அவர் அவர் வழி பண்ணிடுவான். நாமும் அதை வாக சொல்லணும், ஆண்டவரே இந்த மாதத்தில் என்னுடைய சத்ருவை என் கையில் ஒப்பு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், என் ஆவி ஆத்மா விரோதத்துக்கு சரீரத்துக்கு விரோதமாக, என் ஊழியத்துக்கு ஜீவியத்துக்கு, என் குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு, என் சந்ததிக்கு விரோதமாக எழும்பின வல்லமையை என் கையில் ஒப்பு கொடுத்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். நான் உண்மையில்லாவிட்டாலும் என்னுடைய உம்முடைய உண்மையை என்னை விட்டு நீக்கவில்லை, உம்முடைய கிருபை என்னை விட்டு நீக்கவில்லை. உங்களால் எத்தனை பேருக்கு இப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்கள். நம்ம எல்லாம் 10 மணிக்கே தூங்கி பழகினவங்க, அதனால் நமக்கு எல்லாருக்கும் இப்போ அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கீங்க. ஆதியாகமம் 24:48. நேர்வழியாய் நடத்துகிறது இஸ்ரவேல் ஜனங்களை கத்தர் சுத்த விட்டார். பாருங்க, சுத்தினான் சுத்தினான் சுத்தினா, ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, ஒரு வருஷம் இல்லை, ரெண்டு வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் சுத்தினா? 40 வருஷம். ஒருத்தர் சொல்றாரு அவங்க ஒழுங்கா போனா எத்தனை நாளில் போயிடலான்னு சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க, ஒவ்வொரு கணக்கு போட்டு. ஒரு ஆள் சொல்லுது 11 நாளில் போயிடலான்னு, ஒரு ஆள் சொல்லுது 40 நாளில் போயிடலான்னு. விட்டா அவங்க அவ்வளோ ஃபாஸ்ட்ல போகலாம், ஆனால் அவங்கள விட்டு அவங்க பண்ண தப்புனால தெளிவாக இல்லாதனால வணங்காக்களத்துள்ள ஜனங்கள், இருதய கடினமுள்ள ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை எங்கே விட்டார்? இப்படியே சுத்த விட்டாருங்க. நீங்கள் அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், இஸ்ரேல் பிரயாணம் மேப்பை போய் பார், அது போகும், அது இப்படியே போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி சுற்றிட்டே தான் இருக்கும், கிராஸ் ஸ்ட்ரைட்டாக போகாது. ஆனால் எலியாசர் சொல்கிறான், கத்தர் என்னையை சுத்த விடலை, எங்கே கொண்டு வந்துட்டார்? நேர் வழியாக கொண்டு வந்துட்டார். நேர் வழியாக சியோனுக்கும் எருசலேமுக்கும் தேவன் நம்மை கொண்டு போகிறார். இந்த வனாந்தரத்தில் ஊர் சுத்த விடலை, கரெக்டாக கொண்டு வந்து நம்முடைய தன்னுடைய சபையில் கொண்டு வந்து நிப்பாட்டார், மணவாட்டி சபையில் கொண்டு வந்து நிறுத்திட்டார். அந்த சபை இந்த சபையெல்லாம் ஊர் கூடலாம் சுற்றலை, அந்த ஊழியம் இந்த ஊழியம் அதுக்கெல்லாம் நம்ம போகல. ஒரு சகோதரன் 5வது ஞானஸ்தானம் எடுத்தார். அவர் எத்தனாவது ஞானஸ்தானம்? 5. பிறந்தது சிஎஸ்ஐ. திரும்ப ஒவ்வொரு இதாக ஒரு சபைக்கு போயிருக்காரு, ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்ச்சுக்குன்னு அங்கே கொடுத்துருக்காங்க. திருப்பி அதுக்கு பிறகு அவர் எங்கே வந்திருக்காரு? இன்னொரு சபைக்கு போயிருக்கார். அவன் சொல்லியிருக்கான், இங்கே நீ ஞானஸ்தானம் எடுத்தாலும் தான் பரலவும் போவேன், அங்கே எடுத்துட்டான். 4வது 7th டேயில் வேலைக்கு போனான். அவங்க சொன்னாங்க, நீ எங்கே எடுத்து இல்லை, 7th டேயில் ஞானஸ்தானம் எடுத்தால் அவனுக்கு வேலை தரேன், மதுரை மாப்பாளையம் 7th டே ஸ்கூலில் வேலைக்கு சேர்ந்துட்டார். அங்கேயும் ஞானசாரம் எடுத்தாச்சு. அது நான் பொன்னகரத்தில் இருக்கும்போது என்கிட்ட வராரு. அப்போது சத்தியம் தெரிஞ்சிருச்சு, பரலோகம் போகணும், என்ன பண்ணது தெரில. அப்போ ஞானசாரன்னு வந்து நிற்கிறார். நான் சொன்னால் இவ்வளோ ஞானசாரம் எடுக்கலாம். அந்த பிள்ளைங்க சொல்லுங்க, டேடியை கேளுங்க, எத்தனாவது ஞானசாரன்னு கேளுங்க. யார் சொல்கிறா? அந்த ரெண்டு பொண்ணுங்களும் சொல்லுது, டேடியை கேளுங்க, எத்தனாவது ஞானசாரன். நான் சொன்னேன், இது என்னடா இது, சரி ஒன்றோ ரெண்டோ இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா ஆர்சியில் எடுத்திருப்பாங்க, சிஎஸ்சியில் எடுத்திருப்பாங்க, இல்லை இந்த பிரதரன் சர்ச்சிலெல்லாம் விளங்க புரியாமல் சத்தியங்க தெரியாத நாட்களில் எடுத்திருப்பாங்க. இவர் 5வது நாள் எப்படி இப்படி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரிலாம் எடுப்பாங்க, சுற்றி 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 சுற்றி. ஆனால் அவன் சொல்கிறான், என்னை நேர்வழியாக நடத்தினார். இந்த மாதத்தில் கத்தரவனையை ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்தாரா? கிருபைக்கு நேர, பரிசுத்தத்துக்கு நேர, விசுவாசத்துக்கு நேர, தேவ அன்புக்கு நேர, பிரதிஷ்டைக்கு நேர, பரலோகத்துக்கு நேர, சத்தியத்துக்கு நேர, உபதேசத்துக்கு நேராக கத்தரவனையை கரெக்டாக கொண்டு போனாரா, இல்லை நீ பாட்டு சுற்றி கிடந்தியா? இந்த மாதம் முழுசும் கத்தரவனையை எப்படி டைவெர்ட் பண்ணிட்டாரா, இல்லை கரெக்டாக டைரெக்டாக கொண்டு வந்துட்டாரா? கத்தர் நேர்வழியாய் நடத்துகிற தேவன். அடுத்ததாக யாத்திராகமம் 18:10.
எல்லாம் முடிச்சிருக்கீங்களா? சோத்திரம். ஆ, திரும்பி வாசிங்க. எகிப்தியரின் கைக்கும் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை துதிக்கிறாங்க. முதலாவது எகிப்தின் கை, ரெண்டாவது பார்வோனின் கை. ரெண்டு கை, அது என்ன? எகிப்தின் கை, பார்வோனின் கை, ரெண்டும் ஒன்று தானே? இல்லை, ரெண்டுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. எகிப்தின் கைங்கிறது அடிமைத்தனம், பார்வோனுடைய கை என்பது இருதய கடினம். பார்வோன் எப்படிப்பட்டவன்? என்ன நடந்தாலும் அசைய மாட்டாங்க, கல். அற்புதம் நடக்கும், ம், அடையாளம் நடக்கும், ம், பிள்ளை செத்துச்சு, ம், திருந்தானா? மூத்த பிள்ளை செத்து போச்சுங்க, இப்போ தலைச்சன் செத்து போயிட்டான், திருப்பியும் அதே மாதிரி தான் பின்னால் வருவாங்க, செத்தாதான் முடிவுங்கிற மாதிரி வந்து விழுறான், சாவுறான். கத்தர் இந்த மாதத்தில் என்னை எகிப்தின் கையிலிருந்து விடுவித்தார்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? பாவ சுபாவங்கள், விட முடியாத சுபாவங்கள், வருஷக்கணக்காக 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த எகிப்தின் கைக்கு தேவன் தனங்களை விடுவித்தார். நீ பிறந்ததுலேருந்து சில கேரக்டர்லேருந்து நீ உனக்கு விடுதலை கிடைக்காமல் இருக்கும், சில பழக்க வழக்கங்கள்லேருந்து உனக்கு விடுதலை இல்லாமல் இருக்கும், சில புத்தியீனமான காரியங்கள் உனக்குள்ளே கண்டினியூவாக அப்படியே இருக்கும், பான் நேச்சர் மாதிரி உள்ளே இருக்கும். ஜென்மஸ்வாவம் பெய்தடக்கிறதுக்கு அடுத்தது லௌகிக்க சம்பந்தமான பல பழக்க வழக்கங்கள் உனக்குள்ளே இருக்கலாம், எகிப்தின் கை. ஆனால் கத்தர் அந்த ஜனத்தை எகிப்தின் கைக்கு தப்புவித்தார். எகிப்திலிருந்து வெளியே வந்தாச்சு, பின்னால் யார் வந்துட்டா? ஆ, எகிப்தை விட்டாச்சு, ஊரை விட்டு வெளியே வந்துட்டானுங்க, அந்த எல்லையவே விட்டு வெளியே வந்தாச்சு, செங்கடல் கிட்ட வந்தாச்சு. யார் வரல? யார் விடலை? ஏய், யார் விடலை? ஆ, பார்வன் விடலை, பின்னால் தான் வரான், நாய் மாதிரி பின்னாலேயே வர்றாங்க. அவன் என்ன சொன்னான் வாசிங்க, அவன் என்ன சொன்னான்? நான் தொடருவேன், அவர் சொல்றார் பாருங்க, அவனுடைய கற்பனை பாருங்க, தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடுவேன், பங்கிடுவேன். எப்படி எப்படி அவன் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருக்கான் பாருங்க, விடமாட்டேன், பிடிப்பேன், கொன்றுவேன், அழிச்சிருவேன், ஆ ஊன்னு கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தான். கத்தர் பார்த்தார், பார்வோனின் கையிலிருந்து தப்பு வச்சுட்டார், அழிச்சிட்டார், அவன் ஒன்றுமெல்லாம் வாங்கி விட்டார். இந்த மாதம் உனக்கு விரோதமாக ஒருவேளை உனக்கு தெரியாமலே பலவிதமான வல்லமைகள் உனக்கு விரோதமாக எழும்பியிருக்கும், பல வல்லமைகள். உன்னை வியாதியில் படுக்க வச்சிடணும், காலி பண்ணிடணும், உன் சமாதானத்துக்கு எடுத்துடணும், இந்த மாதத்தில் உன்னுடைய கிருபையை நஷ்டப்படுத்திடணும், உன்னுடைய பிரதிஷ்டையை உடச்சிடணும். பிசாசு பயங்கரமாக டார்கெட் போட்டு வந்திருப்பான், ஆனால் ஆண்டவர் அதுலேருந்தெல்லாம் அழகாக அப்படியே அழகாக 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 அவனையை தப்பு வச்சு இன்றைக்கி 31ஆம் தேதி கடைசி நிமிடத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டார. அப்போ நீ சொல்லலாம், பார்வோனுடைய கைக்கும் எகிப்தின் கைக்கும் கத்தர் என்னை தப்பு வைத்த கத்தருக்கு சோத்ரம். அந்த ஜனங்க அந்த செங்கடலை கடந்த உடனே ஆடினாங்க பாருங்கள், ஆட்டம் பயங்கர பாட்டு, பயங்கர ஆட்டங்க. ஏனால் தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்தார், சரியான பாட்டு. சும்மா மெரியாம் ஆடின ஆட்டத்துக்கு கணக்கே கிடையாது, அப்படிதானே? தம்புரை அடித்து சும்மா பயங்கரமாக ஆடினான். வாசி, முதல் வசனம் வாசிங்க. மகிமையாய் வெற்றி சிறந்தார், எத்தனை? 15:1. அதனால் நாம் இந்த நாட்களில் எதுக்கு சோத்திரம் பண்ணணும் செய்யணும்? ஆண்டவரே, இந்த மாதத்தில் என் பிரயாணத்துலலாம் கூட இருந்தீங்க, என் படிப்பில் கூட இருந்தீங்க, என் ஊழியத்தில் கூட இருந்தீங்க, என் சரீர சுகத்தில் கூட இருந்தீங்க, எனக்கு விரோதமாக எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, அதெல்லாம் நீங்கள் தப்பு வச்சிங்க, என் யுத்தத்தை ஜெயமாக நடத்துனீங்க, என் பிசாசின் கையில் என்னை ஒப்பு கொடுக்காமல் வச்சு கொண்டு வந்தீங்க, என்னை தாங்கினீங்க, ஏந்துனீங்க, சுமந்தீங்க. நீ ஆண்டவருக்கு நல்லா செலுத்தலாம், மணிக்கணக்காக துதிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய வாழ்க்கையை பாடுறாங்க, டிசைன் டிசைனாக பாடுறான். நம்ம தந்தை போல் சுமந்தவர், தாயின் கருவினிலே காத்தவர்மோ.
அவன் ஒவ்வொருத்தரும் அவன் அனுபவத்தைப்படுறான். உபாகமம் 8:10. உனைய கத்தர் இந்த மாதம் திருப்தியாக புசிச்சாரா, நல்லா புசித்து சாப்பிட்டீங்களா, நல்லா குடிக்க கொடுத்தாரா, நல்லா சாப்பாடு கொடுத்தாரா, பசி பட்டினி தாகம் அப்படி கொண்டு வர்றா இல்லையே? கத்தர் அழகா கஞ்சியோ கூழோ நல்லா கத்தர் கொடுத்தாரு, கொடுத்தாரா, கொடுத்தாரா இல்லையா? நல்லா சாப்பாடு கிடச்சிச்சா? அருமையாக கிடச்சிது. ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல, அதனால தான் நீ நல்லா நன்றாக புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் கத்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக நீ தேவனை ஸ்தோத்திரிக்க கடவாய். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்க எவ்வளோ பேருக்கு சாப்பாடு இல்லை தெரியுமா? எவ்வளோ பேருக்கு சாப்பாடு இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்ல சாப்பாடு கிடையாம. நான் சென்னை சென்ட்ரல் ஜெயிலில் சாட்சி ஒன்று அவுட்ருப்பேன். சாட்சி முடிஞ்சு நம்ம சபை சார்பில் சாப்பாடு கொடுக்குறோம், பிரியாணி கொடுத்தாங்க. அப்போ பாஸ்டர் லூக்கா வந்து கெல்லிஸில் இருந்தார், நான் சென்னை திருவொற்றியூரில் இருந்தேன். நீ வா சாட்சி சொல்லினார், நானும் போனேன் சாட்சி சொல்ல. சாட்சி முடித்து பிரசங்கம் முடித்து ஒரு சாப்பாடு பிரியாணி. ஐயோ, ஒரு 1000 கைதிகள் இருந்திருப்பாங்க. பிரியாணி கொடுக்குறாங்கன்ன உடனே அவன் ஓடி போய் அவன் பிளேட் எடுத்துகிட்டு ஓடி வந்தான் பாருங்க. எனக்கு கண்ணிலேருந்து அப்படியே தனியாக வடிஞ்சிருச்சு அந்த ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்ன தான் கொடுப்பாங்க, ஒரு சாப்பாடு ஏதோ ஒரு ரசம் சாம்பார் கொடுப்பான், கொஞ்சம் வேர்க்கடலை கொடுப்பான் ஒரு டயத்துக்கு, இப்படி தான் சாப்பாடு கொடுப்பாங்க, களி கொடுப்பாங்க. அன்றைக்கி நம்ம சார்பில் பிரியாணி கொடுக்குறோன்ன உடனே அட்டே பாவி பிச்சுக்கிட்டு ஓடி போய் அந்த அலுமினிய பிளேட்டை தூக்கிட்டு வர்றான் பாருங்கள். வர்றது எதுக்கு? பிரியாணிக்கு. அதில் லைனில் நிற்கலன்னு அட்டிக்கிறான் பாருங்கள், நாய் அடித்த மாதிரி அடிக்கிறான், டம்மு டம்மு டம்முன்னு சும்மா கம்பை வச்சு வெளுக்கிறான் அட்டி லைனில் லைனில். அந்த பிரியாணிக்கு அந்த அடியை வாங்கிட்டு அவனுங்க நிற்கிறான். இது 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 ஒரு குரூப் அடி வாங்கிட்டு இருக்கு, இன்னொரு குரூப் வருது, எது முஸ்லீம் குரூப்பு சரன்னு வரானுங்க. ஏய், எல்லாம் தள்ளு தல் தல் போயிட்டு. அவங்க எல்லாம் முக்கியமான தடா கைதிகள், குண்டர்கள் தடுப்புக்காக, அவங்கெல்லாம் ரவுடிஸாக தீவிரவாதத்தில் பிடிச்சப்பட்டவங்க. அவங்கெல்லாம் பிரியாணின்னு உடனே ஏ எல்லாம் தள்ளுறாண்ட அவன் பிளேட் வாங்கிட்டு முதல்ல வந்து நின்ட்டாங்க. நான் பார்த்தேன், ஐயோ அந்த ஒரு நேரம் பிரியாணிக்கு அவனுங்க தவிக்கிற தவிப்பு எனக்கு அப்படியே தனியாக ஓடிஞ்சிச்சு. என்னாண்டவரே இப்படி ஒரு போராட்டமாகிடுச்சு சாப்பாட்டுக்கு. யோசிச்சு பாருங்க, 5 ரூபா கொடுத்தா ஒரு டீ கொடுப்பான் ரகசியமாக. எங்க அதுக்கு வந்து என்ட காசு கேட்குறான், அண்ணா அண்ணா 5 ரூபா கொடுனா ஒரு டீயாவது கிடைக்கும். நான் நமக்கு இங்கே டீ கிடைச்சா ஏ தூக்கிட்டுப்போ அப்படிமா, இல்லை ஆறி போச்சுன்னு கொட்டிட்டு போயிடுவோம், அப்படிதானே? இன்னைக்கு கத்தர் நம்மளை எப்படி வச்சுருக்காரு? நன்றாக புசித்து நீ திருப்தி அடைந்திருக்கையில் அந்த நல்ல தேசத்துக்காக நீ தேவனை. எத்தனை பேருக்கு சாப்பாடு இல்லை? சோமாலியாவில் சாப்பாடு இல்லாமல் சாவுறான், பஞ்சத்தில் சாவுறான். எத்தனை பேருக்கு நல்ல சாப்பாடு கிடையாது தெரியுமா? எத்தனை தேசத்தில் சாப்பாடு கிடையாது தெரியுமா? நம்ம சிரிக்கிறோம், நம்ம சிரிக்கிறோங்க. வடகொரியாவில் ஒரு டேட்டு சொல்லி 3rd வரைக்கும் திரிச்சான்னா அவனுக்கு அடி சுட்டு தள்ளிருந்துட்டான் தெரியுமா? வடகொரியாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் அந்த ஒருத்தர் இருக்கான் கிம்மு, அவன் பேரே பயங்கரமான ஆளுவன், பயங்கர தீவிரவாதி. அவங்க தாத்தாவோ அப்பாவோ செத்த அந்த டைம் வந்தது போது 10 நாள் தேசத்தில் துக்கம் அனுசரிக்க சொல்லிட்டு எவனும் சிரிக்கக்கூடாது, வெளியரங்கமாக சிரித்தானா சுட்டு தள்ளிடணும். எப்படி இருக்கும் படிச்சிங்களா எல்லாம் பேப்பரில்? சிரித்தா சுட்டு கொண்டுருவான். 12 நாளைக்கு எவனும் சிரிக்கக்கூடாது, எப்படி இருக்கும்? பழைய ஏற்பாடு மாதிரி இருக்குது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை, நல்ல சாப்பாடு, நல்லா தேவன் திருப்தியாக போஷிக்கிறார், போஷிக்கிறாரா இல்லையா? ஆ, எவ்வளோ அருமையான சாப்பாடு. அதுக்கெல்லாம் நமக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தணுங்க. ஆண்டவரே உங்களுடைய என்னை விசுவாசத்தில் கொண்டு வந்தீங்க, ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், இன்றைக்கி நல்லா சாப்பாடு கொடுக்குறீங்க. ஒரு சகோதரி அன்னைக்கு சொன்னாங்க, சாப்பாடு இல்லாமல் நான் ஒவ்வொரு வீடாக அலைஞ்சேன், அவங்க வந்து கெட்டு போன சாப்பாடாக கொடுப்பாங்க, புளிச்சு போன மாவை கொடுப்பாங்க, வீட்டில் வந்து அதை சுட்டு சாப்பிடுவோம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நியாயாதிபதிகள் 5:2. க
கர்த்தர் உனக்காக சத்ருவில் நீதியை சரி கட்டினார். உன்னைய பாதுகாக்கிறதுக்கு அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. உனக்காக எத்தனை பேரை கொண்டிருக்காரு தெரியுமா? எத்தனை பேரை ஜெயிலில் போட்டிருக்காரு தெரியுமா? உனக்காக எத்தனை பேரை ஊரை விட்டு துரத்திருக்காரு தெரியுமா? உனக்காக எத்தனை பேர் வேலையை விட்டு தூக்கியிருக்காரு தெரியுமா? உனக்காக எத்தனை பேருடைய பிஸ்னஸை பிடுங்கி விட்டுருக்காரு தெரியுமா? உண்மையா இல்லையா? நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? நமக்காக எத்தனையோ பேரை வீடை விட்டு ஊரை விட்டு நாடை விட்டு தேசத்தை விட்டு உலகத்தை விட்டே தூக்கியிருக்காரு. ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து சொன்னான், எனக்கு பயங்கரமாக ஆப்போசிட்டாக இருக்கான் யான் விடியா கத்த தூக்கிடுவாருன்னு. அடுத்த வாரம் போனேன், தூக்கிட்டார் அவனை, காலி செத்தே விட்டான். ஆண்டவர் உனக்காக எத்தனையோ சத்துருக்களை பழி வாங்குறார், நீதியை சரி கட்டுகிறார். இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் நமக்காக செய்கிறதுக்கு நம்ம நன்றி, எவ்வளோ நன்றி சொல்லணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த கானான் தேசத்தில் இருக்கிற எல்லா குடிகளையும் துரத்தி விட்டு தான் அந்த தேசத்தை கொடுத்தார். ஒரு புக்கு இருக்கு என்கிட்ட, பாலஸ்தீனம் அப்படின்னு ஒரு புக்கு, அதில் எழுதுறானுங்க பாருங்கள், இந்த யூதர்கள்லாம் திருட்டு பசங்க, அங்கெல்லாம் இந்த யூதர்கள்லாம் சரி கிடையாது, இவனுங்களுக்கும் தேசம் கிடையாது, தேசாந்திரிகள். இவனுங்க யாரை துரத்தி விட்டு எந்த தேசத்தை பிடிச்சிக்கிட்டானுங்க? ஆ, இஸ்ரேலை பிடிச்சிக்கிட்டானுங்க. இஸ்ரேல் யாருக்குரியது சொல்லுங்கள்? பாலஸ்தீனத்துக்கும் மற்ற வேறு யாருக்கு உள்ளது? கானானில் எத்தனை ஜாதி இருந்துச்சு சொல்லுங்கள்? ஏழு ஜாதி, 31 ராஜா. இதெல்லாம் துரத்தி விட்டு தேவன் இந்த தேசத்தை, அவங்க அவனுக்கு இந்த பைபிள் தெரியாது இல்லையா, அதனால் அவன் எழுதுகிறான், அழகாக எழுதுகிறான், தெளிவாக எழுதுகிறான். இவனுங்க தான் துரத்தி விட்டவங்க. இவங்க வந்து துரத்தி அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களெல்லாம் இன்றைக்கி அகதிகளாக மாற்றி விட்டான் அப்படிங்கிறான். ஆனால் துரத்துனது யார்? துரத்துனது யார்? தெய்வம், நீ வா, நான் நீ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லி அவனை கொண்டு வந்து ஆபிரகாம நெஞ்சார், நிப்பாட்டின இடம் அது. அதனால் உனக்காக கத்தர் எத்தனையோ யுத்தங்கள் நடத்தியிருக்காரு. ஒரு சகோதரி தன் பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்காக சேலம் பக்கத்தில் இந்த நாமக்கல் ராசிபுரத்துலலாம் ரொம்ப ஃபேமஸ் ஸ்கூல்கள்லாம் இருக்குது, தெரியும் தானே? ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறதுக்காகவே பிள்ளைகளை அங்கே கொண்டு போகிறாங்க, பயங்கரமாக இருக்கும். ஸ்டேட் லெவலில் அவங்க தான் என்ன செய்வாங்க, மார்க் அடிப்பாங்க. அதுக்காக தான் பிள்ளையை கொண்டு போயிருந்தாங்க. அங்கே ப்ளஸ் டூ படிக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, அந்த வீட்டில் அந்த ஸ்கூலில் சொல்லிட்டாங்க, நீங்கள் கடைசி 2 மாதம் உங்கள் பிள்ளைகளை வெளியே வச்சு படிப்பு சொல்லிக் கொடுக்கலாம், டியூஷனோ கோச்சிங்கோ தனியாகவோ. ஏன்னா ஹாஸ்டலில் பிள்ளைங்க இருந்தால் பேசி விளையாண்டு என்ன செஞ்சுருவாங்க, தூங்கிட்டு படிப்பு விட்டுருவாங்க, நீங்கள் படிக்க வச்சுக்கோங்க. சரின்னு இவங்க வீட்டுக்காரர் போய் ஒரு வீடு எடுத்து கொடுத்துட்டாங்க, ஒரு வீடு எடுத்து கொடுத்துட்டார். இவங்க போயிட்டாங்க, அங்கே தான் பொண்ணும் அவங்களும் போய் அங்கே விட்டாச்சு. அங்கே விட்டால் அந்த வீட்டுக்காரன் ஒரு பக்கா ரோகு, 1 நம்பர் ரவுடிப்பேன், மோசமான ஆள், மோசமான ஆள் தான், மோசமான ஆள். ஒரு சின்ன குட்டி ரூம் தான் இருக்கும், அதுக்கு மாதத்துக்கு 6000 ரூபா 7000 ரூபா, ஏன்னா ஸ்கூல் பக்கத்தில். அவன் என்ன பண்ணிட்டான், இந்த பொண்ணுங்க இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற ரூம்லலாம் கேமரா வச்சிட்டான். எப்படி இவங்க ஒரு ரூம் எடுத்து தாயும் மகளும் போய் உட்காந்துருந்தா அந்த ரூமில் இவன் கேமரா வச்சிட்டான், இவங்களுக்கு அது தெரியாது. பட் வீட்டிலருந்து இவங்க கிளம்பும்போது ஆவியானவர் சொல்கிறாரு, நீ போகிற அந்த வீட்டில் கேமரா இருக்குது, நான் உன்னை எச்சரிக்கிறேன், கவனமாயிரு. முந்தன் நாள் சொப்பனத்தில் இவங்க போய் அந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு சோத்திரம் 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 சோத்திரம்னு எங்கே தேடுறாங்க, கேமராவை தேடுறாங்க, பாத்ரூமில் தேடுறாங்க, இந்த ரூமில். ஏன்னா ஒரே ரூம், அதுலேயே ஒரு ஸ்லாப் போட்டு கிச்சனு, ஒரு குட்டி பாத்ரூம். இவங்களுக்கு எந்த கேமரா எப்படி இருக்கும்னு தெரியாது, சுற்றுதுங்க, அலை மோதுது. அம்மையும் மகளும் எங்கேயும் கேமராவே கிடைக்கவே இல்லை. சரி, அங்கே உள்ள ஊழியக்காரங்களை கூட்டு ஜெபிச்சாங்க. ஊழியக்காரங்க ஜெபிச்சுட்டு போகும்போது அந்த கதவை இப்படி திருப்புனா இவங்க சாரி போய் கேமராவில் டாப்புன்னு சிக்கிச்சு பாருங்க. கதவு மேக்னெட்டில் ஒட்டும் இல்லையா, கதவு திறந்தால் மேக்னெட்டில் போய் ஒட்ட வைப்பால அந்த மேக்னெட்டோடு சேர்ந்து எது இருக்கு, கேமரா இருக்குது. சூப்பராக இவ்வளோ சைஸ் ஓகே. இவங்க பார்த்தாங்க, ஆவியானவர் காட்டார். ஏன்னா முதலே நைட்டே சொல்லிட்டார்ல, இவங்க அப்படியே பார்த்தாங்க இது என்ன பண்ணலான்னு. பட்டக்குன்னு ஒரே புட்டுங்க புடுங்கியாச்சு. இவனுக்கு எது வரமாட்டேங்க, படம் வரமாட்டேங்க. அம்மாவும் மகளையும் பார்க்கணும் அப்படின்ட்டு இவன் போட்டிருக்கிற ஸ்கெட்சு விழுந்து போச்சு, அடிபட்டுச்சு.
தேடுறான் 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 இவன் ஆக்கா இவன் கீழே உள்ள ரூமில் இருந்துட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறான் என்னெல்லாமோ பண்ணுறான். அங்கே தான் கேமராவே இல்லையே, திருப்பி எப்படி வரும்? கடைசியில் பிரச்சனை அதிகமாகி ஒரு நைட்டு அந்த பிள்ளை வந்து கீழே உள்ள வீட்டில் போய் படிக்க போக இந்த சகோதரி தனியாக இருக்க இவன் வந்து பயங்கர பிரச்சனை சண்டை. ஒன்று கேமரா கொடு, நான் உன்னை பார்க்கத்தான் வச்சேன். ஃபுல் தண்ணி, இவங்க கதவையே திறக்கலை. இயேசுவே 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 இயேசுவே. புருஷனுக்கு ஃபோன் பண்ண முடியாது, புருஷன் வந்து நான் 500 கிலோமீட்டர் தள்ளியிருக்கான். போலீஸுக்கு ஃபோன் பண்ணாலும் கேவலம். இவன் வீடு கீடு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு வந்து வாசலில் நின்றுட்டு பயங்கர சண்டை. கதவை திற உடனே, நான் எப்படி சொல்கிறது, அவ்வளோ மோசமான ஒரு கண்டிஷன். இவங்கள கெடுக்கணும்னு அவன் ட்ரை பண்ணுறான், போராடுறதுக்கு கதவை தட்டுறான். அப்படி ஒரு கண்டிஷனில் ஜெபிக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபஸ்ட் இப்படி ஒரு சின்ன பிரச்சனை, பாப்பா வேங்கண்ண, பாப்பா கீழே உள்ள பிள்ளையோட படிக்க போயிட்டா, இப்போ என்ன நடந்துச்சு, எல்லாத்தையும் பூட்டிட்டான், கதவை தட்டிக்கிட்டு இருக்கான், என்ன பண்ணணும்னு தெரில, என் வாழ்க்கை போயிடும் போல் இருக்கு. நீ எங்கே இருக்கீங்கன்னு, நான் கதவுக்கிட்ட முழங்கால் நிற்கிறேன். அவன் கதவுக்கு வெளியே நிற்கிறான், இவங்க எங்கே நிற்கிறாங்க, முழங்கால் நிற்கிறான். சரியான அபிஷேகம், இவங்கள விட்டலை, கதவை திறக்கலை. அது கதவை உடைக்கிறதுக்கு அவன் வீடு கதவை உடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரங்க ஆகும்? அவன் சொல்லிட்டு போகிறான், நான் இப்போ போய் கேஸ் சிலிண்டர் எடுத்து வந்து இந்த கதவை இப்போ உடைப்பேன், வெடிச்சு வைப்பேன். போய் கீழே போய் கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு பாதி படிக்கு வந்திருக்காங்க. நைட்டு 11 மணிக்கோ 12 மணிக்கோ தொடங்கின யுத்தம் காலையில் 4 மணி வரைக்கும் நடக்குதுங்க. அவன் கதவை திறக்க ஆவியானவர் அனுமதிக்கலை, உடைக்க விடலை. இங்கே நாங்கள் ரெண்டு பேரும் ஜபம், நான் இருக்கிறது 600 கிலோமீட்டர் தள்ளி, ஒரே ப்ரேயர், சரியான ப்ரேயர், புட்டி 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 புட்டிச்சோம். ஒரு 4 மணி வரும்போது நான் சொன்னேன், இனிமேல் இவன் இருக்கக்கூடாது, காலையில் அவன் செத்தே பண்ணும், போட்டு ஜபத்தை காலையில் அவனை பார்க்கக்கூடாது, இன்றைக்கு காண்கிற எகிப்தினை போடு பிரயரணை, ஒரே ஜபம், ஒரே இப்படி தான். கொஞ்ச நேரத்தில் டமால்னு ஒரு சவுண்டு, அதுக்கு பிறகு சத்தமே கிடையாது. இவங்க இழுத்து மூடி கதவை மூட்டு பேசாமல் ஜபத்தில் வந்தான். அவன் தண்ணி அடிச்சுட்டு அந்த மாடியில் இந்த சைட்லேருந்து அந்த சைடு போனான், குப்புறை விழுந்தான், அதோட மண்டையில் அடிபட்டு அப்படி ஃப்ளாட், ரத்தத்தோடு அப்படியே கிடக்கான். காலைல 6 மணிக்கு எல்லோரும் வந்து தூக்குனாங்க, இவங்களை வந்து கதவை தட்டினாங்க, விடிஞ்ச உடனே இவங்க கதவை தட்டினாங்க, என்னென்னு ஒன்றுமே தெரிலன்ட்டாங்க. அவன் விழுந்தவன் விழுந்தவன் தான், எழும்பவே இல்லை. ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க, ஐசியில் வச்சாங்க. சாயங்காலம் 6 மணிக்கு ஆள் அவுட், 24 ஹவர்ஸில் ஆள் என்னது, காலி கொண்டுட்டார் அவனை, பாடி தூக்கிட்டு போகிறான். அப்போ தான் இவங்க ஜன்னலேருந்து பார்க்குறாங்க, தெய்வம் உனக்காக எத்தனையோ வரை கொண்டிருக்கார், நீதியை அவர் என்ன செய்கிறவர், எனக்காக எத்தனையோ வரை கொண்டிருக்கார், நான் விசுவாசிக்கிறேன், இன்னும் கொள்ளுவார், லிஸ்ட்டில் இருக்குது, ஒரு ஹிட் லிஸ்ட்டில் 2 பேர் இருக்கிறாங்க, உனக்காக கொள்ளுவார், நீதியை தேவன் சரிக்கற்ற தேவன். 1 சாமுவேல் 25:39, நான் சொன்னது இப்போ 6வது பாயிண்ட், 8வது பாயிண்ட், 7வது பாயிண்டா, 7வது, ஆ டைமிங் கம்மி, நான் இன்னைக்கு ஜபத்துக்கு ஜபிக்கணும்னு நினச்சேன் ரொம்ப நேரம். இந்த மாதத்தில் எத்தனையோ விதத்தில் பொல்லாப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, ஆனால் கத்தர் நம்மை பொல்லாப்பு செய்யாதபடி என்ன செய்தார், தடுத்தார். அந்த அனுபவம் இருக்கிற எத்தனை பேருக்கு இருக்கு, கோவப்படுறதுக்கு, எரிச்சல் படுறதுக்கு, பரிசுத்தத்தை கெடுக்கிறதுக்கு, விசுவாசத்தை நஷ்டப்படுகிறதுக்கு எத்தனையோ வாய்ப்பு இருந்துச்சு, ஆனால் கத்தர் என்ன பண்ணார், இந்த மாதத்தில் பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த கத்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 18:28 குயிக்கா, உனக்கு விரோதமாக எழும்பின எல்லாரையும் கத்தர் துரத்தி இருக்கிறார், அழிச்சிருக்கிறார், உன் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார், மனுஷரை ஒப்பு கொடுத்த தேவன். உனக்கு விரோதமாக எழும்பின ஒருத்தனையும் வைக்கலையே, உனக்காக கத்தர் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், உன் சைடில் நியாயமே இல்லாட்டாலும் கூட கத்தர் உன் சைடில் நின்னாரா இல்லையா சொல்லுங்க, நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ சொல்லுங்க குற்றப்படுத்துவாய். நம்ம சைடில் தப்பு இருந்தாலும் தெய்வம் விட்டே கொடுக்குறதில்ல, உண்மைதானே. இயேசுவின் சீடர்கள் போய் வயல் வெளியில் பயிரை கசக்கி சாப்பிட்டான் ஃபாஸ்டிங் அன்னைக்கு, உடனே சொல்கிறாங்க உங்கள் சீடர்கள் உபவாசத்தை உடச்சிட்டாங்க. உடனே இயேசு என்ன சொன்னார், ஏய் நான் இருக்கும்போது என்ன உபவாசம், தப்புன்னு திருப்பிட்டார் பாருங்க. ஆ உடனே அப்படியே
ஆண்டவர் வந்து விட்டே கொடுக்கல. யாக்கோவில் அவர் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பிடிக்கிறதில்ல. உனக்காக கர்த்தர் என்னெல்லாமோ செய்கிறார். ஒன்று ராஜாக்கள் 8:15, ஒன்று ராஜாக்கள் 8:15. இஸ்ரவேலின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதுக்காக ஸ்தோத்திரம் சொல்கிறான்? என் தகப்பனுக்கு வாயினால் சொன்னதை தன்னுடைய கரத்தினால் என் தேவன் எனக்கு என்ன செஞ்சார்? நிறைவேற்றி கொடுத்தார். தேவன் சொன்ன வாக்கை தன் கரத்தினால் நிறைவேற்றி கொடுத்தார். உனக்கு செய்வேன்னு சொன்னதே தேவரீர், நீர் சகலமும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது அவர் சொன்னது மாறவே மாறாதுங்க, கரெக்டாக அடிப்பாருங்க. ரொம்ப தெளிவாக சொல்வார். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். ஒரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப வறுமை, படிச்சிருச்சு, நல்ல வேலை இல்லை, வறுமை ஜாஸ்தி, வயசு அதிகமாகிட்டே போகுது, விவாகம் ஆகலை. அப்படி கல்யாணமே நடந்தாலும் கொடுக்கறதுக்கோ செலவழிக்கிறதுக்கோ என்ன கிடையாது? கவனிங்க, கொடுக்கறதுக்கோ செலவழிக்கிறதுக்கோ அவங்களுக்கு என்ன கிடையாது? காசு கிடையாது. அவங்க அப்பாவுக்கும் கிடையாது, அம்மாவுக்கும் கிடையாது, சொத்து சுதந்திரம் ஒன்றும் கிடையாது. ஒரே பொண்ணு, சோத்துக்கோ வழி கிடையாது. ஏதோ ஊழியக்காரங்க அப்பப்போ கொஞ்சம் 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 கொடுத்து ஹெல்ப் பண்ணி விடுவாங்க. அப்படியே அந்த பிள்ளை தம் பிடிச்சி போய்கிட்டே இருக்குது, வயசு போய்கிட்டே இருக்குது, வாலிப வயசு தாண்டுது, கல்யாணம் ஆகலை, என்ன பண்ணுறது? அது பாட்டுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்குது, ஏதோ ஓடுதுன்னு. அப்போது ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராம், அதுக்கு கடன் ஏறிடுச்சு. அவங்க அப்பாவுக்கு மெடிக்கல் பார்த்து மெடிசன் பார்த்து 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 ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் கொண்டு போய் ஒரு 2.5 லட்சம் ரூபாய்கிட்ட கடன் ஆகிடுச்சு. அதை அடைக்கிறதுக்கு சக்தி கிடையாது. மாதம் 6000 ரூபா சம்பளம், கடன் அடைக்கவா, வட்டி கட்டவா, வீட்டு வாடகை கட்டவா, சோறு சாப்பிடவா, என்ன பண்ணுவா? அப்படி ஒரு நிலவரத்தில் இருக்கும்போது ஆண்டவர் பேசினாரா, நான் உனக்கு ஃபாரின்லேருந்து மாப்பிள்ளை கொண்டு வருவேன், உன் கடனை அவனே அடைப்பான். எப்படி இது நடக்கிற காரியமா? இந்த காலத்து பெந்தகோஸ் பசங்களே சோத்துக்கு என்ன பணத்துக்காக அலையிறான் பேய் மாதிரி. அந்த பணம் சிபிஎம்ல கிடைக்கலன்னு வெளி சபையில் போய் கல்யாணம் கட்டுறான். இதுதான் உலகம் இன்னைக்கு. சிபிஎம் ட்ரெண்ட் அப்படி தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது ஃபாரின்லேருந்து ஒருத்தன் வருவான், கடன் அடைப்பானா? இது நடக்குமா? ஒரு நாள் பஸ்ஸில் வர்றா, பஸ்ஸில் வரும்போது அப்படி தூங்கிடுறா. தூங்கினா அவளுக்கு ஒரு சொப்பனா பஸ்ஸில் ஒரு மெனு கார்டு, சாப்பாடுடைய அந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னா மெனு கொடுப்பான் இல்லையா, அதே மாதிரி ஒரு கார்டு, ஒரு பெரிய இது சீட்டு கிடைக்குது. அதில் அப்படி படிக்கிறா, இன்ன சாப்பாடு, இன்ன குழம்பு, இந்த வெஜ்ஜு, இந்த நான்வெஜ்ஜு, இந்த இந்த ஐட்டம் அப்படின்னு ஒரு 15-20 ஐட்டமும் அப்படியே இருக்குது. எல்லாத்தையும் அப்படியே படிக்கிறா, மனப்பாடமாக வருது. இது எதுக்கு அப்படிங்கும்போது டப்புன்னு பஸ்ஸில் பிரேக் அடித்தா முழிச்சிருச்சு. அப்போ தான் நினைக்கிது, எங்கே இருக்குது? பஸ்ஸில் இருக்கா. நேராக போய் அங்கே உள்ள பெரிய சிஸ்டர் போய் சொன்னான், இப்படி நான் பஸ்ஸில் வரும்போது இப்படி பார்த்தேன் அப்படி, இல்லை கத்திர ஏதாவது ஒன்று வெளிப்படுத்தியிருப்பார் அது அப்படின்னு. கரெக்டாக அவர் வாக்கினால் சொன்னதை என்ன செஞ்சார்? கரெக்டாக வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார். அதே மாதிரி ஒரு ஃபாரின் பையன் வந்தான், அதுக்கு ஒரு பெரிய கதை. அழகாக வந்தான், இவன் கடனை ஒரே செக்கில் அடைச்சான், கல்யாணம் கட்டினான். கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முன்னால் இந்த பிள்ளைகிட்ட வந்து மெனுவை கொடுத்தான், நம்ம கல்யாணத்துக்கு இதுதான் சாப்பாடு பாரு அப்படின்னு. இவ படிச்சிட்டா, எது பஸ்ஸில் வந்தது அப்படி டிட்டவாக இருக்குது, இதை பார்த்துட்டு இப்படி அழுதா. உடனே அவன் சொன்னால், என்ன உனக்கு பிடிக்கலையா, வேறு எதுவும் மாற்றிடுவான்னு. கத்தர் எனக்கு இத்தனை மாதத்துக்கு முன்னாலே எழுந்தார் இந்த இடத்த, சாப்பாடு என்னங்கிறத கூட சொன்னார். அதான் தேவன் தன்னுடைய வாக்கினால் சொன்னதை தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றினார். 1 ராஜாக்கள் 8:56. தம்முடைய வாக்கு தத்துவத்தின்படி, வாக்கு அருளினபடி இஸ்ரேவேலுக்கு தன்னுடைய இளைப்பாறல் அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1, சத்ருவை ஒப்புக் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிருபையும் உண்மையும் உன்னை நம்மை விட்டு நீக்காத தேவனுக்கு ஸ்தோத்திரம். நேர்வழியாய் நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எகிப்தின் கைக்கும் பார்வோனுடைய கைக்கும் நம்மை தப்புவித்தார், அதற்காக ஸ்தோத்திரம். புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் அந்த நல்ல தேசத்துக்காக, அந்த வாழ்க்கைக்காக கர்த்தரை தோத்திரிக்க வேண்டும். கர்த்தர் உனக்காக நீதியை சரி கட்டினார். இந்த மாதத்தில் பொல்லாப்பு செய்யாதபடி கர்த்தர் உன்னை தடுத்தார். உனக்கு உரதமான வல்லமைகள் எத்தனையோ வல்லமை வந்தது, அந்த மனுஷரையெல்லாம் கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய வாக்கினால் சொன்னதை அவர் தன்னுடைய கரத்தினால் உனக்காக எனக்காக நிறைவேற்றினார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் அருளினார். அப்படி தானே கரெக்டாக? 10 வந்துருச்சா? போடுங்க, கண்ணை மூடுங்க.
ஒரு அஞ்சு நிமிடம் கத்திருக்க அந்த அந்த பத்து காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சீக்கிரம் சீக்கிரம். ஆமென் ஆமென் ஆமென். இந்த பத்தையும் மைண்டில் கொண்டு வாங்க. ஆண்டவரே வாயை திறந்து சொல்லுங்கள். ஆமேன். சத்ருவை ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிருபை என்னை விட்டு விலக்காமல் நீக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீதியை சரி கட்டின தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லே. மனுஷரை ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. நேர்வழியாய் நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். எகிப்தின் கைக்கும் பார்வோண்டே கைக்கும் தப்புவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றின தேவனுக்கு ஸ்தோத்திரம். புசித்து குடித்து திருப்தியாய் நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் உண்மையாய் கர்த்தரை துதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த பத்து காரியத்துக்காக மனப்பூர்வமாய் கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஷரபலக திடிபிகலமலக கர்த்தரா. சத்ருவை ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்ரா. விலக்காமல் நீக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்ரா. நேர்வழியாய் நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்ரா. எகிப்தின் கைக்கும் பார்வோனுடைய கைக்கும் தப்புவித்த தேவனுக்கு ஸ்தோத்ரா. ஷாபாலாபாரா. நீதியை சரி கட்டின தேவனுக்கு ஸ்தோத்ரா. பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த தேவனுக்கு ஸ்தோத்ரா. வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றின தேவனுக்கு ஸ்தோத்ரா. இளைப்பாறுதலை அருளின தேவனுக்கு ஸ்தோத்ரா. ஆமென். நெமே சதே நெமே கபாலத நெமே கரபால கரபா கரபால திடப கரப 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 கதரபால கதரபானியா. அண்டோரே 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 சிடபல கரிபி கரபால தினமே நகதுடா தினமா நாம் தனா நமான கரபால நம்முடைய ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நடத்தணும். இந்த இடத்துல கால் வைக்கிற எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் விசாரிக்கணும். பிசாசு வியாதி பலவீனம் வறுமை கஷ்டம் கடன் தருத்திரம் சாபம் சமாதான குறைவு பின்மாற்றம் ரட்சிப்பற்ற அனுபவங்கள் தோல்விகள் விழுகைகள் தடுமாற்றங்கள் வருமானம் இல்லாதது கேஸ் இல்லாதது கேஸில் ஜெயிக்க முடியாதது அவங்களுக்கு வர வேண்டிய சொத்து கிடைக்காதது குழந்தை இல்லாதது பிரிந்து போன குடும்பங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குங்க. பிள்ளைகள் இருந்தும் பிரயோஜனம் இல்லாத எத்தனையோ தன்மைகள் இருக்குது. கத்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றி எல்லா குடும்பங்களையும் கத்தர் கட்டுப்படுத்தி கத்தர் நடத்த முடியாது. எல்லோரும் கொஞ்சம் நேரம் போராடுவோம். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிரச்சனை பாரம் கவலை துக்கம் வியாகுலம் வேதனை கண்ணீரை மாற்றும் தேவைகளை சந்தியும் கடன் பாரங்கள் மாறட்டும். ஆண்டவரே சமாதானம் உண்டாகட்டும். குழந்தை உண்டாகட்டும். வேலை கிடைக்கட்டும். வருமானம் உண்டாகட்டும். ஆசீர்வதியும் தாவே சமாதானம் 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 சுகம் உண்டாகட்டும். வியாதி நீங்கட்டும். பிசாசு ஓடட்டும். செய்வனை கட்டுகள் நீங்கட்டும். ஆ சத்தியத்துக்காக நீக்கட்டும் ஆண்டவரே. ஷபரா துரபரா காரபரா நமக்கு தேவை ஆத்துமாக்கள் ரொம்ப குறைவு. நம்முடைய சென்டர் தான் ரொம்ப நம்ம சென்டர் இந்த நாசரேத்து குன்னூர் இப்படி சில சென்டரில் தான் ஜனங்கள் கம்மி. மற்ற இடங்கள்லாம் அப்படி
மந்த விருகிறது போல விருகிறான். டக்கு டக்குன்னு ஒரு வாரம் 15 வரணும், அடுத்த வாரம் 40 வரும், பட்டு பட்டுன்னு எகிரிடுது எங்கள் கூட்டம். இங்கே தான் ஒரு சரியான வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. அதுக்கு காரணங்கள் எதுவாக இருந்தாலும் கத்தர் அந்த காரணங்களை மாற்றி அவர்கள் நான் அனுக்கிரகம் செய்யும் முடியாக வேண்டிக் கொண்டால் மந்தை பெறுகிறது போல் நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னார். இருக்க நம்ம இப்போ பாருங்கள், இவ்வளோ இடம் சும்மா கிடக்கு. ஜனங்களை கத்தர் கொண்டு வந்துட்டா பைபிளில் இருக்குது, கொஞ்சம் தள்ளி உட்கார், நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு என்ன இருக்குது பைபிளில் இருக்கு, அவருக்கு வசனம் இருக்குது, கொஞ்சம் தள்ளி உட்கார், நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவு ஜனங்களை கொண்டு வருவேன்னு சொல்கிறார். அந்த வார்த்தையின்படி கத்தர் ஜனங்களை கொண்டு வர முடியாது. 21 சபைகள்லையும் ஆத்துமாக்களை தர முடியாது. போராடுங்க. தேசத்தில் சென்ட்ரல்லையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, நம்முடைய ஊர்களையும் சரி, போராடுகிற விழுந்து போன வல்லமைகள், நம்முடைய சத்தியத்துக்கு விரோதமான வல்லமைகள், ஆட்சியில் போராடி விக்கிரகத்தின் வல்லமைகள் கடைசி காலங்களில் ரொம்ப தீவிரமாக போராடுது. ரட்சிப்புக்கு விரோதமாக பயங்கரமாக இது இருக்கிறான். ஒரு ஜனம் வர்றது கூட தடை, எங்கே கூட்டம் நடத்துறதுக்கு தடைகள், இப்படி பல இடங்களில் எதிர்ப்புகள் பயங்கரமாக இருக்குது. கத்தர் அந்த ஆவிகளை நிர்மலமாக்க முடியாது. எல்லா வல்லமைகளையும் கத்தர் கட்டும்படியாக சுவிசேஷத்துக்கு வாசல்கள் எப்பொழுதும் அனுகூலமான வாசல்கள் திறந்தே இருக்க முடியாது. கத்தர் கிரியை செய்ய முடியாது. ஜோம் அண்ணுவோம். அபானி சேமிக்க ரபலாங்கவே நபாலை கரபலா கத்துரபலா கத்துரானி ஓ ரபா கரபா கத்துரமானா கத்துரா. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, சுவிசேஷத்துக்கு அனுகூலமான வழி எப்பவும் திறந்திருக்கணும். சத்தியத்துக்கு விரோதமான ஆவி, ரட்சிப்புக்கு விரோதமான ஆவி, தேசத்துக்கு விரோதமான ஆவி எல்லாம் அழிக்கிறான். Hallelujah. எல்லாரும் முழங்கால் போட்டு நல்லா ஜெபிப்போம். புதிய மாதத்துக்குள்ள நம்ம போகிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை தரணும், ஒரு வல்லமை தரணும், கிருபை தரணும், அபிஷேகம் தரணும். கடந்த நாட்களை காட்டிலும் வருகிற நாட்கள் இளைப்பாறுதலும் தெய்வீகமும் பரிசுத்தமும் பிரதிஷ்டையும் உள்ள நாட்களாய் மாறணும். வருகிற மாதங்களுக்கு தேவையான, நாட்களுக்கு தேவையான கிருபை, அபிஷேகம், பலன், ஆரோக்கியம், அபிஷேகம், ஐஸ்வர்யம், சமாதானம், இளைப்பாறலை கத்தரிப்ப தரணும். ஆமென். இந்த புதிய மாதத்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். கத்தர் நமக்கு ஒரு தொடுதல் உண்டாகட்டும். கத்தர் நம்மை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். இந்த கால வெளியில் நமக்கு தேவையானதை கத்தர் தர வேண்டும். ஆமென். கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வார்த்தையோடு அபிஷேகத்தோடு உள்ள வாங்க. புதிய மாதத்துக்குள்ள ஒரு கிருபையோட அபிஷேகத்தோட வெளிச்சத்தோடு வாங்க. Ribaka
அக்னி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும். அவருடைய ஆலோசனைகள், அவருடைய ஆசைகள், அவருடைய எல்லா வல்லமையும் முறியடியும் கவிழ்ந்து போடும். ஆமென். பைத்தியமாக்கும், அபத்தமாக்கும், நிர்மலமாக்கும், அழியும். புதிய மாதத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், புதிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த காலவெளியில் நம்முடைய மனதை புதிதாக்கினார், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரோ ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் 22 வசனம், 51
22, ஏசாயா 51:22. கர்த்தராகிய உன் ஆண்டவர் ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவன் உனக்கு சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்குவேன், உக்கரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு செய்ய போகிறது, இதுவரைக்கும் நம்முடைய ஊழியத்தில், ஜீவியத்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகள் மத்தியில், வேலை ஸ்தலங்களில், வாழ்க்கையினுடைய பல பகுதிகளில் தத்தளிப்பின் பாத்திரம் நம்முடைய கைகளில் இருந்தது. என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எப்படி இருக்கும், எப்படி போகும், இப்படியே போயிடுமா, கடைசி வரைக்கும் இப்படித்தானா, ஒரு இருதயத்தில், மனசில், வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் ஒரு தடுமாற்றங்களும் தத்தளிப்புகளும் நமக்கு இருந்த சூழ்நிலைகள் உண்டு. சில நேரங்களில் ஆண்டவுடைய கோபம் கூட, உக்கரம் கூட நம்ம மேலே இருந்துச்சு. நம்முடைய புத்தினத்துக்காக கண்டித்தார், தண்டித்தார், நம்மளை நெருக்கத்தின் பாதையில் கொண்டு போனார். இடுக்கத்தின் அப்பம், நெருக்கத்தின் தண்ணீர், நெருக்கத்தின் அப்பம், இப்படி பல பாதைகளில் நம்மளை நெருக்கத்தில் கொண்டு போனார். நாம் சில நம்முடைய புத்தினங்கள், நம்முடைய அறிவினங்கள், நம்முடைய மதியினங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத பல பாதைகள், பல வேலைகள், பல காரியங்கள், இவைகள் நிமித்தம் நாம் அவருடைய உக்கரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்து கொண்டிருந்தோம். ஆண்டவருடைய கோபம் நம்ம மேலே பற்றி அறிந்தது. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உனக்காக அவர் வழக்காடுவேன்னு சொல்லுகிறார். உனக்காக வழக்காட போகிற உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லுகிறது என்னவென்றால், உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு நீக்கி போடுகிறேன். ஆமென். இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு மாத்திரமல்ல, இது நம்முடைய சபையினுடைய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தம். எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை நமக்கும் நம்முடைய ஜனத்துக்கும் நிறைவேற்ற முடியாய். ஒரு விஷயம் நாம் போராடி ஜெபிக்கலாம். ஆமென். ஆண்டவரே, எங்கள் ஜனத்துக்காக இந்த மாத நீர் வழக்காட போகிறீர், அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா குடும்பங்களிலும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போடும். இந்த வார்த்தை நிறைவேற முடியாய் போராடுவோம். ஆமென். தன்னுடைய வாக்கினால் சொன்னதை ஓ இந்த மாதத்தில் கரத்தினால் நிறைவேற்ற வேண்டும். ஊழியத்தில் தத்தளிப்பின் பாத்திரம் நீங்கி போகட்டும். ஜீவியத்தில் தத்தளிப்பின் பாத்திரம் நீங்கி போகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்த தத்தளிப்பின் பாத்திரம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளில் இருந்த தத்தளிப்பின் தன்மைகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக வழக்காட போகிற தேவன். ஹல்லேலூயா. நீர் எங்களுக்காக வழக்காடுகிற தேவன். நீர் எங்களுக்காக வழக்காடுகிற தேவன். முழு சபைக்கும் கர்த்தாவே இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடும். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையை எல்லாருக்கும் நிறைவேற்ற முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஒவ்வொரு விசுவாசிகள் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய வீடுகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய வாகனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலை அடைக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்களை ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்தானம் எடுக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அபிஷேகம் பெறாமல் அபிஷேகம் பண்ணப்பட உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை கர்த்தர் சந்திக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கட்டளிட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சபையில் உள்ள சின்ன குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிறுவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாலிப சகோதர சகோதரர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுடைய படிப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுடைய வேலைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுடைய வாலிப பிராயங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகளுடைய விவாக காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு குடும்பத்தின் வருமானத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வறுமை கஷ்டம் கடன் தருத்திரம் சாபங்களை மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்களில் ஒருமன அன்பு ஐக்கியம் சமாதானத்தை கட்டிட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக்க முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வியாதியில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் சுகமாக்க முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குடும்பங்களில் இருக்கிற பிசாசு செய்வனை ஏவல் கட்டுகளை முறியடிக்க முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊர்களில் கிராமங்களில் வேலை ஸ்தலங்களில் இருக்கிற எதிர்ப்புகளை எடுத்து போட முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக இருக்கிற போட்டி பொறாமைகளெல்லாம் கத்தர் முறியடிக்க முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா இடங்களிலும் நம்முடைய ஜனங்களை கத்தர் வெற்றி சிறக்க பண்ண முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனங்களை பரிசுத்தவான்களாய் மாற்ற முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனங்களை நீதிமான்களாய் மாற்ற முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனங்களை விசுவாச வீரர்களாய் மாற்ற முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனங்களை ஜப வீரர்களாய் மாற்ற முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனங்களை உண்மை உத்தமர்களாய் மாற்ற முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஜனங்களை அவர்கள் திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாய் மாற்ற முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். போக்கில் வரத்திலும் பாதுகாக்க முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பொல்லாப்புகள் தீங்குகளுக்கு விளக்க முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தியத்துக்கு சாட்சிகளாய் சபைக்கு தூண்களாய் மாற்ற முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சென்டர் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய 20 லோக்கல் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் உள்ள ஒவ்வொரு ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் உள்ள சுத்திரிப்பு கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராபோஜன ஆராதனைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சில்ட்ரன்ஸ் டேக்குக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காளையார் கோயில் 3 நாள் கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாயல்குடி 3 நாள் கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யூத் கேம்புகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு சண்டே சர்வீஸுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சண்டே ஸ்கூல் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரதர்ஸ் ஜபத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முழங்கால் ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகோதரிகள் ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உபவாச ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேதபாட கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காத்திருப்பு கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரவு ஜபங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இந்த வருஷம் இந்த மாதத்தில் கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா வீடுகளிலும் சுகமும் சமாதானமும் தங்க முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஊழியர்களிலே வியாதி பலவீனங்களை கத்தர் சுகமாக்க முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபைக்கும் சத்தியத்துக்கும் ஜனங்களுக்கு உரதமான வல்லமைகளை முறியடிக்க முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதம் முழுது இளைப்பாறுதல் சமாதானம் சுகம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்திலாம் நிறைக்க முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்தில் இயேசு ஒருவர் என்றால் அவரை சந்திக்க உதவி செய்ய முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் எங்களுடைய லட்சணிய கர்ணலியுமாக இருக்கிறதானுடைய நல்ல ஆண்டு ஒரே கர்த்தாவே, நாங்களும் துதிக்கிறோம். கர்த்தர் ஒரு ஒரே கர்த்தாவே கடந்த 10 மாதம் முழு எங்களை நடத்தி ஒரு புதிய மாதத்தை காணும்படியாக எங்களுக்கு உதவி செய்தபடினால் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவர் இதுவரைக்கும் நீர் எங்களை கொண்டு வந்ததுக்கு நாங்களே மாத்திரம் ஆண்டு ஒரே பல சமூகங்களை தாழ்த்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே கடந்த நாட்கள் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு தாம் நினைவுகூர்ந்து மையப்படுத்த முடியாத எங்களை உடைய சமூகத்துக்கு தாவே கொண்டு வந்தீர். அல்லேலூயா. எங்களுடைய ஜீவிதங்களை சுத்திகரித்து துதித்து ஒரு புதிய மாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்கு உதவி செய்தபடினால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த மாதத்தில் நாங்கள் கர்த்தாவே துதிக்க முடியாத நீர் எங்களுக்கு தந்ததான வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் உங்களை கர்த்தாவே நீரங்களை கர்த்தாவே எல்லா தீமைகளுக்கு எங்களை சத்துருக்களை எங்களை காப்பாதங்களுக்கு கர்த்தாவை கீழ்படுத்த முடியாத நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆம் கர்த்தாவே எங்களை சத்துருக்களை எங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்களுக்கு ஜெயாலி கர்த்தாவே ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளிட முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அவனுடைய கிருபையும் கர்த்தாவே உங்களுடைய உண்மையை வழங்க பண்ணி எங்களை நேர்வழியாய் கர்த்தாவே இந்த மாதம் முழுவதும் நடத்த முடியாத எங்களை தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய ஜீவத்தில் தான் அடிமைத்தனத்தையும் இருதய கடினங்களை எல்லாம் மாற்றி கர்த்தாவே அல்லேலூயா நாங்கள் ஆண்டவரே புசித்து திருப்தியாக நாமத்தை மையப்படுத்த முடியாத எங்களுக்கு உதவி செய்ய முடியாத வேண்டிக் கொள்கிறோம். அல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் எந்த விதத்திலும் கர்த்தாவே மற்றவர்களுக்கு பொல்லாமல் செய்யாதபடி எங்களை தடுத்து கர்த்தர் ஒருவரே எங்களுடைய சத்துருக்கள் நீதியை சரி கட்டி கர்த்தாவே எங்களை எல்லா சத்துருக்களும் உலகி நீர் பாதுகாக்கும்படியாக
இந்த மாதத்திற்காவே எங்களை பொண்ணுமாய் ஒப்பு கொடுக்குறோம் கத்தாவே, சோதரிக்கிறோம். நீர் ஆண்டவரையோட வாய் நாள் சொன்னதை கத்தாவிட கையினால் நிறைவேற்றுகிறவர். இந்த மாதத்தில் எங்களுக்கு என்னென்ன வாக்குத்தங்கள் தந்திருக்கிறீரோ, என்ன செய்ய நினைத்திருக்கிறோ அதை அப்படியே எங்களுடைய ஜீவியத்திலே நிறைவேற்றும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் கத்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்களுக்கு வாக்குத்தம் பண்ணினவர். உன வார்த்தையின்படி ஏகத்தாவே எங்களுக்கு இழைப்பாடுதலை கட்டளிட்டு சமாதானத்தோடு மக்கள் நாங்கள் ஜீவித்து பரிசுத்தமாக முடியாக உதவிச்சதுள்ளோம். இந்த மாத்திரங்களை தாவே தத்தளிப்பின் பாத்திரத்தை எங்களை விட்டு நீக்குவே என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் ஊக்கரத்தின் பாத்திரத்தை கத்தாவே நாங்கள் குடிப்பதல்ல கத்தாவே, இழைப்பாடுதோடு சமாதானத்தோடும் உன் ஆசீர்வாதத்தோடும் மக்காக ஜீவித்து ராஜ்யத்தை கடந்து வரும்படியாக இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தும். கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திருக்கும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரி.